அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாற்றத்துக்கான மாற்றத்தை நோக்கிய பயணம் மறுமலர்ச்சி. இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சியினை உங்களுக்காக தயாரித்து தொகுத்து வழங்குகின்ற நான் S.M.Rameez. இன்றைய தினத்தில் நாங்கள் இஸ்லாம் பெண்களுக்கு எவ்வாறான உரிமைகளை வழங்கியிருக்கிறது, எவ்வாறான உரிமைகளை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறது என்பது குறித்து தான் பேசவிருந்தோம். இருந்தாலும் எங்களுடைய அன்பான நேயர் நெஞ்சங்கள் பலருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் இன்றைய தினத்தில் ஒரு சிறிய மாற்றத்தை பேசவிருந்த விடயத்தில் சிறிய மாற்றத்தை செய்திருக்கிறோம். காலத்தின் தேவையினை அறிந்து இந்த கொரோனா அல்லது COVID-19 தொற்று போன்ற தொற்று நோய்கள் ஏற்படும் போது இவ்வாறான தொற்று நோய்களில் இருந்து விடுபடுவதற்கு இஸ்லாம் எவ்வாறான வழிமுறைகளை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது, சொல்லித்தந்திருக்கிறது என்ற விடயங்களை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துங்கள். நாங்கள் பலமுறை இந்த விடயத்தை பேசியிருந்தோம், இருந்தாலும் இன்னும் ஒரு முறை இந்த விடயங்களை எங்களுடைய மக்களுக்கு சொல்லுங்கள். நாடு முடக்கப்பட்டிருக்கிறது, பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, எனவே எல்லோரும் தங்களுடைய குடும்பத்தாரோடு வீடுகளில் இருக்கிறார்கள். வீடுகளில் இருக்கும் போது அனைவரும் கேட்டு அறிந்து கொள்வதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று பலரும் எங்களிடம் முன்வைத்து வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் தலைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தி COVID-19 அல்லது கொரோனா தொற்று போன்ற தொற்று நோய்கள் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் அவற்றிலிருந்து எங்களுடைய குடும்பத்தார்களை நண்பர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் எவ்வாறான வழிமுறைகளை சொல்லித்தந்திருக்கிறது என்ற விடயங்களை தான் இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் தரவிருக்கிறோம். இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சிகள் இணைந்து கொண்டு எங்களுக்கான மார்க்க விளக்கங்களை வழங்கவிருக்கிறார்கள் எமது நிகழ்ச்சியின் கண்ணியத்துக்குரிய வளவாளர் ஷேக் ஏ.எச் நௌஷாத் ஏசானி ஹசரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ஹசரத். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅதா வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத், ஃபகத் காலல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஃபி குர்ஆனிஹில் கரீம். بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له من أمره يسرا وقال نبينا صلى الله عليه وسلم من لزم الاستغفار جعل الله من كل ضيق مخرجا ومن كل هم فرجا رزقه من حيث لا يحتسب. அன்பாந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, வல்லநாயன் நம் அனைவருக்கும் என்றென்றும் அவனுடைய ரஹ்மத்தை, பரக்கத்தை, நியமத்தை எங்கள் மீது சொரிந்தருள்வானாக. அந்தாந்த நேயர்களே, மீண்டும் சனிக்கிழமை உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மாஷா அல்லா, எத்தனை வாரங்கள் கடந்து சென்றாலும் ஐயமும் அறிவும் தெளிவும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பல தலையங்களை தலையங்கத்தை எடுத்து ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த கொரோனா நோய் இது சம்பந்தமாக இது ஏன் வருகிறது என்று நாங்கள் சில விடயங்களை சென்ற கிழமைகளிலேயும் நாங்கள் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். அதாவது இந்த கொரோனா நோய் வருகிறதுக்குரிய காரணங்கள் என்ன என்பதனை ஹதீஸின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அது எதனால் ஏற்படுகின்றது காரணத்தை நாங்கள் முந்தைய பயான்களை நாங்கள் பார்த்தாலும் அதை மீட்டி ஒரு முறை சுருக்கி அதை சொல்லி எங்கள் தலையங்கத்திற்குள் நாங்கள் வரலாம் என நான் நினைக்கின்றேன். இந்த கொரோனா நோய் வருவதற்குரிய காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் போதைக்கும் விபச்சாரத்துக்கும் வட்டிக்கும் அடிமையாகின்ற நேரத்திலே புது புது நோய்களை அல்லாஹ் உண்டாக்குவதாக சொல்லியிருக்கிறார். இந்த ஹதீஸை பற்றி நாங்கள் முந்தியும் நாங்கள் தெளிவாக கூறியிருக்கிறோம். மேலானவர்களே, இன்று நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், முஸ்லிம்களாகிய நாங்கள் குறிப்பாக சிந்திக்க வேண்டும், மாற்று மத சகோதரர்களும்
அவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது வெறுமென முஸ்லிம்களுக்கு மாத்திரம் செல்லக்கூடிய பயான் அல்ல, முழு உம்மத்துக்கும் முழு மதத்தவர்களுக்கும் முழு மனித சமுதாயத்துக்கும் பொருத்தமான பயானைத்தான் நாங்கள் முன்வைத்துக் கொண்டு வருகிறோம். வெறும் நீங்கள் நினைக்க கூடாது, அறிவும் தெளிவும் என்ற இந்த நிகழ்ச்சி முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தமான நிகழ்ச்சி என்பதாக நீங்கள் நினைக்க கூடாது சகோதரர்களே. நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் மூன்று மத சகோதரர்கள் மாற்று மத சகோதரர்களும் இதனை கடைபிடிப்பதன் மூலமாக அவர்களும் பாதுகாக்கப்படலாம் என்ற விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவு காண வேண்டும் சகோதரர்களே. நாங்கள் தற்காலத்திலே பல சோதனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். வெறுமன கொரோனா நோய் மாத்திரமல்ல, பொருளாதார ரீதியிலே, அறிவு ரீதியிலே, கல்வி ரீதியிலே நாங்கள் மிகவும் பின்தங்கியிருக்கிறோம். நமது நாடும் கூட பொருளாதார வளர்ச்சியிலே மிகவும் குன்றிய நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. நாடு பின்னோக்கி செல்லும் போது நாட்டு மக்களாகிய நாங்கள் வெறுமென எங்களுடைய மைக்கார் மை பெற்றோல் என்று மட்டும் வாழ்ந்துவிடக் கூடாது. எங்களுடைய நாட்டை ஒரு பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாக ஆக்குவதற்கு எங்களால் முடிந்த பங்களிப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். அறிவு ரீதியாக, பொருளாதாரம் ரீதியாக நாட்டுக்கு கட்டுப்படுவது மூலமாக இந்த நாட்டை எப்படி ஒரு பலம் பொருந்திய நாடாக ஆக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் ஒவ்வொரும் எங்களுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் சகோதரர்களே. மேலானவர்களே, நாங்கள் இந்த காலகட்டத்திலே வெறுமென நாங்கள் மதங்களை பிரிப்பதற்கோ மக்களை பிரிப்பதற்குரிய சிந்தனைகளை பேசி நாங்கள் எங்கள நாட்டை இன்னும் குட்டி சுவராக்காமல் நாங்கள் ஒவ்வொரு மதத்தில் உள்ள அத்தனை மத தலைவர்களும் ஏனையவர்களும் மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டும். இனத்துவசங்களை பேசி நாங்கள் இந்த நாட்டை இன்னும் ஒரு குட்டிச்சுவரான நாடாக, பலம் பெறாத நாடாக இன்னும் நாங்கள் ஆக்கிவிடக்கூடாது சகோதரர்களே. இந்த காலகட்டத்திலே நாங்கள் இனத்துவசங்கள் பேசி மதங்களுக்குள் பிரச்சனையை உண்டாக்கி அப்படியான காலம் அல்ல. நாங்கள் ஒவ்வொரு மிக ஆழமாக சிந்திக்க வேண்டும். இந்த நாட்டு தலைவருடன் நாங்கள் சேர்ந்து இந்த நாட்டை எவ்வாறு வலுப்படுத்தலாம், பலப்படுத்தலாம், வலிமைப்படுத்தலாம் என்பதனைத்தான் சிந்திக்க வேண்டும். எனவே அன்பர்களே, நண்பர்களே, இந்த காலகட்டத்திலே இந்த கொரோனா நோய் நீங்க வேண்டும் என்றால் இஸ்லாம் என்ன வழி அமைத்து தருகிறது, இந்த சமுதாயத்துக்கு இஸ்லாம் என்ன சொல்லுகிறது பேசுகிறது என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. இஸ்லாம் என்னுடைய ஆமாச்சியிலே ஐந்து விடயங்களை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இந்த ஐந்து விடயங்களையும் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு மத தலைவர்களும் மதத்துக்குரியவர்களும் நாங்கள் கடைபிடிக்கும் போது இந்த நாட்டை வளப்படுத்துவது மாத்திரமல்ல, இந்த சோதனையை விட்டும் இந்த முசீபத்தை விட்டும் எங்கள் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க முடியும். இதை தவிர வேறு வழியின் மூலமாக நாங்கள் இந்த நாட்டை வளப்படுத்தலாம் என்று சிந்தித்தால் அது நீண்டதாக காலமாக தேவைப்படும், அது மிகவும் சிரமத்துக்குரிய ஒரு அமைப்பாக மாறிவிடும். எனவே முதல் ஐந்து விடயங்கள் நான் சொல்ல போகின்ற அந்த ஐந்து விடயங்களை முதல் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இது ஆத்ம ரீதியான விடயம், இது ஒவ்வொரு மதத்திலும் கூறப்பட்ட விடயம். ஏனென்றால் இந்த நோய் கடவுள் அல்லாஹ் என்று நாங்கள் சொல்லுகிறோம், மாற்று மதத்தவர்கள் கடவுள் என்று சொல்லுகிறார்கள். எனவே படைத்தவன் எங்கள் எல்லோரையும் ஒருவன் தான்.
இந்த உலகத்திலே எல்லோரையும் படைத்தவன் ஒரே ஒருவன் தான். இது எல்லோரும் ஏற்றுக்கொண்டவுடையும் என்பதனை நாங்கள் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். யாருமே சொல்ல மாட்டார்கள் என்னை படைத்தவர்கள் பல பேர்கள் என்பதல்ல. நாங்கள் எல்லோரும் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதனாகிய மனிதனிலிருந்துதான் நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே மதத்தால், நிறத்தால், நாட்டால் நாங்கள் பிரிந்திருந்தாலும் மனிதன் என்ற அந்த அமைப்பில் நாங்கள் எல்லோரும் நாங்கள் ஒருமித்தவர்களாக இருக்கிறோம். எனவே இஸ்லாம் என்ன சொல்லித் தருகிறது என்றால், நான் என்னுடைய இஸ்லாத்துடைய ஆராய்ச்சி மூலமாக இந்த விடயத்தை சொல்கிறேன். இதே போன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதத்தவர்கள் உங்களோட மதத்திலே கூறப்பட்ட விடயங்களை இந்த மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்பது எனது ஆசை என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அன்பர்களே, நண்பர்களே, இஸ்லாம் சொல்லுகிறது உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய நாட்டிலே, நீங்கள் இருக்கும் ஊரிலே பிரச்சனைகள் வருகிறது என்றால் ஒன்றாவது நீங்கள் செய்ய வேண்டும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதல் நல்லதை எடுக்க வேண்டும், கெட்டதை விட வேண்டும். அப்போதுதான் படைத்தவன் சொல்லுகிறான், உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு நான் தருவேன் என்று சொல்லுகிறான். நீங்கள் நான் எதெல்லாம் நல்லது என்று சொல்லியிருக்கிறேனோ அந்த நல்லதை செய்யாமல் மறைத்து மக்களிடத்திலே போதிக்கப்படாமல் அது இருக்குமானால், செய்யப்படாமல் இருக்குமானால், கெட்ட விடயங்கள் எல்லாம் போதிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுமானால், நீங்கள் நினைக்கின்றதை போன்று இந்த கஷ்டம் நீங்காது என்று எங்களை படைத்த அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்பர்களே, நண்பர்களே, சிந்தியுங்கள் ஆழமாக. இந்த நோயை தந்தவன் அல்லாஹ். பொதுவாக சொல்ல போனால் மற்றவர்களும் விளங்குவதற்கு கடவுள். சகோதரர்களே, அந்த கடவுள், அந்த அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், இப்போது உங்களுக்கு பிரச்சனை வந்தால் நான் தடுத்த சில பாவம் செயல்கள் இருக்கின்றன. உதாரணமாக மது பாவிப்பது, மங்கைகளை சிந்துவது, பட்டி கொடுத்து மக்கள் காசி அளிப்பது, அநியாயம் செய்வது, சகோதரர்களை பிறருடைய மானத்திலே கை வைப்பது, இது போன்ற ஹராமான விடயங்கள் எல்லாம் நீங்கள் எல்லோரும் விட வேண்டும். நாட்டு மக்கள் அது எல்லோரும் விட வேண்டும். எல்லோரையும் பார்த்துத்தான் இஸ்லாம் பேசுகிறது. இந்த சோதனைக்கு விடுவு தேவை என்றால், இந்த சோதனைக்கு முடிவு தேவை என்றால், நாங்கள் எல்லோரும் பாவங்களை விட வேண்டும். சகோதரர்களே, பாவத்தை விட வேண்டும், நன்மைகளின் பக்கம் கருணை காட்ட வேண்டும், அக்கறை செலுத்த வேண்டும். இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பாவங்கள் எல்லாம் தலைவிரித்தாடுகிறது, நல்ல விடயங்கள் எல்லாம் புதைக்கப்பட்டு விட்டன, மனித நேயம் இல்லாமலாக்கப்பட்டு விட்டன, மனித நேயங்கள் எல்லாம் இன்று மறைக்கப்பட்டு மடுவுக்குள் மூடப்பட்டு கிடக்கின்றன. இப்படியான கட்டத்திலே அல்லாஹ் எங்களை சோதிக்கத்தான் செய்வான் சகோதரர்களே. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய கட்டளையை முதல் முன்வைக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நபரும் மாற்று மதங்கள் சகோதரர்கள் தான். அதை மது கெட்ட விடயம், விபச்சாரம் ஒரு கெட்ட விடயம், வட்டி அது கூடாத விடயம், இது போன்ற அநியாயம் செய்வது, பிறருக்கு ஏசுவது, திட்டுவது, பிறருடைய பொருளை திருடுவது, இதெல்லாம் கெட்ட விடயங்கள். எனவே இந்த கெட்ட விடயங்களை இந்த உலகத்தில் உள்ள மக்கள் விடும் வரைக்கும் இந்த சோதனை நின்றாலும் மறுசோதனை ஆரம்பித்து விடும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டும். இது சாதாரண ஒரு ஆயத்தல்ல, இந்த ஆயத்தில தான் நமக்கு விடுவு இருக்கிறது. இதை நீங்கள் ஒரு ஆழமாக சிந்தித்தீங்க என்றால், இறை நம்பிக்கையுடன் சிந்தித்தீர்கள் என்றால், நான் செல்லுகின்ற இந்த விடயம் நீங்கள் ஒவ்வொருவரும் கணக்கெடுக்க வேண்டும்.
ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் பாவங்கள் விடுதலையாக வேண்டும், பாவங்கள் புதைக்கப்பட வேண்டும். நன்மையான குர்வான், திலாவத், விக்கிரு, நல்ல விடயங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அப்போதுதான் படைத்தவனுடைய உள்ளம் சந்தோஷம் அடையும். படைத்தவனுடைய அந்த உள்ளம் சந்தோஷப்பட்டால் கோபம் தணிக்கப்படும். அப்போது அல்லாஹ் இதனை நீக்கி விடுவான். மாற்றமான முயற்சிகள் செய்கிறார்கள், செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. இன்ஜெக்ஷன் அடிக்கிறார்கள், ஏனைய விடயங்கள் செய்கிறார்கள், செய்யத்தான் வேணும். இதை விட்டு விட்டு செய்யாதீர்கள், இதை சேர்த்து செய்யுங்கள், மக்களுக்கு போதியுங்கள். போதிக்கப்படுகின்ற இடங்கள் எல்லாம் மூடப்பட்டு கிடக்குகின்றன சகோதரர்களே. பள்ளி வாசல்கள், நாங்கள் பள்ளி வாசலிலே இருத்தால் போதிக்கிறோம், மர்ம மந்திரங்களை சொல்லவில்லை. எங்கள் பள்ளி வாசல் சொல்லப்படுகின்ற விடயங்கள் எல்லாம் இந்த விடயங்கள் தான். எங்கள் முஸ்லிம்களை நாங்கள் போதித்த ஒரு நடன் ஒரு நல்ல முறைக்கு கொண்டு வருகிறோம். ஆனால் இன்றைய சந்தர்ப்பம், பள்ளிக்கு சொல்லாவிட்டாலும், பள்ளிகள் மூடப்பட்டு கிடந்தாலும் போதனைகள் மூட முடியாது. ஒவ்வொரு தலைவர் மதத்தலைவர்களுக்கும் அனுமதி கிடைக்க வேண்டும். அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே வானொலி மூலமாக, டெலிவிஷன் மூலமாக, நேரலைகள் மூலமாக, வாட்ஸ்அப், ட்விட்டர் மூலமாக இன்றைய நவீன கருவிகளை பாவித்த ஒவ்வொருகளும் இதனுடைய தீர்வு என்ன, இந்த நாட்டை எவ்வாறு பலமுடைய நாடாக மாற்ற முடியும் என்று மக்களை போதித்து பலப்படுத்த வேண்டும் சகோதரர்களே. இன்று போதனைகள் இல்லாவிட்டால் மக்கள் எல்லாம் இன்று தாண்டோனித்தனமாக வாழ ஆரம்பித்துள்ளார்கள். உள்ளங்கள் செத்துவிடும், உள்ளங்கள் மடிந்துவிடும், உள்ளங்கள் எல்லாம் உறங்கிவிடும். எனவே அதன் மூலம் பாவங்கள் தலைவிரித்து ஆளத் தொங்கிவிடும். இன்னும் சோதனைகள் தண்டனைகளாக மாறிவிடும். இது சோதனை காலம், தண்டனை காலம் என்றால் நின்று பிடிக்க முடியாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தண்டனைக்கு அல்லாஹ் மிக நேரம் எடுப்பது கிடையாது. கூட்டத்தை ஒரு நிமிடத்துக்குள் அழித்து விட்டான், ஒரு சொற்ப நேரத்துக்குள் அழித்து விட்டான். சகோதரர்களே, சுனாமி வந்தது மிக நீண்ட நேரம் அல்ல, நீண்ட நாட்கள் அல்ல, அதெல்லாம் தண்டனை. தண்டனைகள் உடனே தீர்மானம் வந்துவிடும். சோதனைகள் முத்தி முத்தி தான் தண்டனைகளாக மாறிவிடும் சகோதரர்களே. வலனுதி கண்ணகம் மினல் அதாபில் அதுனா தூணல் அதாபில் அக்பர். நாங்கள் பெரும் வேதனைகள் வருவதற்கு முதல் சின்ன சின்ன சோதனைகள் வேதனைகளை கொடுத்து மக்களை கொஞ்சம் திருந்துவார்களா என்று பார்க்க நாங்கள் இவ்வாறு செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே அன்பாந்த என் இனிய நெஞ்சங்களே, சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் பாவம், அவரவருடைய பாவம் அவரவருக்கு தெரியும். நீங்கள் மறைத்து செய்கிறீர்கள், யாரும் காணலென்று செய்கிறீர்கள். கணவனுக்கு தெரியாமல் மனைவி செய்கின்றால், மனைவிக்கு தெரியாமல் கணவன் செய்கின்றான், கணவனுக்கும் மனைவிக்கும் தெரியாமல் மகள் செய்கின்றால், மகளுக்கு தெரியாமல் மகன் செய்கின்றான், மகனுக்கு தெரியாமல் பக்கத்து விட்டான் செய்கின்றான். சகோதரர்களே, அண்டை விட்டானுக்கு தெரியாமல் ஊரான் செய்கின்றான், ஊருக்கு தெரியாமல் நாட்டான் செய்கின்றான். இவ்வாறு மாறி மாறி எல்லாரும் மறைத்து மறைத்து தான் இந்த பாவத்தை செய்கிறோம். அவரவருடைய பாவங்களை கொஞ்ச நாளைக்கு விடுங்கள். எத்தனைங்கள் நீங்கள் எதெல்லாம் பாவம் என்று எதெல்லாம் மறைச்சி மறைச்சி செய்கிறீர்களோ, மற்றவன் கண்டா மாட்டி விடுவோம் என்றோட மனசுக்குள் எந்த விடயமெல்லாம் பெறுகிறதோ அதுதான் பாவம். பாவத்துக்கு வரைவிலக்கணம் அதுதான். எதெல்லாம் மற்றவன் கண்டால் நான் நோண்டியாகி விடுவேனே, நான் இவளை மற்றவன் கண்டால் ஏன் நான் இவளுக்கு அசிங்கமாகி விடுவேன் என்று உங்கள் மனசுக்குள் அந்த எண்ணம் வருகின்ற அந்த செயல் எல்லாம் பாவமான செயல்கள். இந்த செயல்களை நாம் விடுங்கள் சகோதரர்களே. அது சொல் ரீதியாக இருக்கலாம், உங்களுடைய பேச்சு ரீதியாக இருக்கலாம், செயல் ரீதியாக இருக்கலாம், அது கண் ரீதியாக இருக்கலாம், காது ரீதியான பாவங்கள், உள்ளம் ரீதியான பாவங்கள், மர்மஸ்தானங்கள் மூலமாக செய்யப்படுகின்ற பாவங்கள், இது போன்று இன்னொரு என்ன பாவங்கள் எல்லாம் சகோதரர்களே. இன்று சில பாவங்களை தைரியமாக செய்கிறார்கள். வட்டி என்பது எவ்வளவு பெரும் பாவம், ஆனால் அதனை தைரியமாக இன்று பேங்கிலே போய் தைரியமாக நெஞ்சை நிமித்தி செய்கிறார்கள் சகோதரர்களே, பெரியவர்களே. அதெல்லாம் நிறுத்தப்படாத வரைக்கும் இந்த உலகத்திலே இந்த நாட்டுக்கு விமோசனம் கிடைக்காது.
எல்லா மக்களும் திருந்த வேண்டும். சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்தை திருத்துவதென்றால் உலகத்தை திருத்த முடியாது. தனி நபரை திருத்தினால் உலகம் திருந்துவிடும். ஒவ்வொரு தனி நபரும் திருந்த முயற்சி செய்தார். ஒவ்வொரு கணவனுக்கு தெரியாமல் பாவம் செய்கின்ற ஒவ்வொரு பெண்களும், அடே நான் கணவனுக்கு தெரியாமல் துரோகம் செய்கின்றேன், கணவனுக்கு தெரியாமல் ஒரு எட்டு எடுத்து வைக்கிறது ஹராம், கணவனுக்கு தெரியாமல் அண்டை வீட்டுக்கும் போக முடியாது, கணவனுக்கு தெரியாம உத்தரவில்லாமல் நீங்கள் உங்களுடைய சொந்தங்களை வீட்டுக்கும் கூட செல்ல மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. எனவே நான் உழைக்கின்ற நான் ஏன் இவர்கிட்ட கேட்க வேண்டும்? என் கணவர்கிட்ட ஏன் கேட்க வேண்டும்? என் மனைவி நான் ஆறு, எங்களை ஃபேமிலி என்ன, இவன் வந்தான் வரத்தான், இவ்வாறெல்லாம் மமதி சட்டி பேசுகின்ற இன்று எல்லோருக்கும் சோதனை. இது ஒன்று இரண்டு உதாரணமாக சொல்கிறேன். எனவே இதே போன்ற தன் மனைவிக்கு தெரியாமல் போனிலே வெவ்வேறால போட்டோ, போனிலே வெவ்வேறால அட்ரஸி, போனிலே ஒவ்வொரு இதழ் மறைச்சு மறைச்சு வைக்கிறார்கள், லொக் பண்ணி வைக்கிறார்கள். கணவனுக்கு தெரியாத பாஸ்வேர்ட் மனைவியோட போன்ல, மனைவிக்கு தெரியாத பாஸ்வேர்ட் வந்து கணவனுடைய போன்ல. இவ்வாறெல்லாம் சகோதரர்களே மறைத்து மறைத்து செய்கின்ற பாவங்கள் ஒவ்வொன்றையும் விடாத வரைக்கும் இதை நீங்கள் விடாத வரைக்கும் உங்களுக்கு விமோசனம் கிடைக்காது என்று சொல்கிறான். இது நேரம் சென்று கொண்டிருக்கிறது, நான் சுருக்கமாக செல்ல வேண்டும் என்பதனால் இதை சுருக்கி பேசுகின்றேன். சகோதரர்களே, இரண்டாவது பாவம், இரண்டாவது இந்த தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லஜிமல் லிஸ்பிகஃபா லா ஜஅலல்லாஹு மின் குல்லி லீக்கின் மக்ரஜா வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா ரஸகஹு மின் ஹைது லா யஹ்தஸப் ரவாஹு அபு தாவூத். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த காலகட்டங்களிலே ஆணவர்களும் பெண்ணவர்களும் குமரன்களும் குமரிகளும் சகோதரர்களே பெரியவர்களே வீட்டிலே இருந்து கொண்டு எங்களை படைத்த அந்த அல்லாஹ்விடம், படைத்த அல்லாஹ்விடம் நாங்கள் எல்லோரும் கைகளை உயர்த்துங்கள், யா அல்லாஹ் நான் தப்பு செய்து விட்டேன், உனக்கு மாறு செய்து விட்டேன், உனக்கு நான் துரோகம் செய்து விட்டேன், நான் எத்தனை பாவங்கள் யாரும் பார்க்க கூடாது செய்து விட்டேன், என்னை மன்னி என்ற இந்த இஸ்திகஃபார் பாவம் மன்னிப்பு கேட்பது மூலமாக உங்கள் கஷ்டங்கள், உங்கள் சுமைகள், உங்கள் நோய்கள், உங்களுடைய நிலவரங்கள் சீராக்கப்படும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான விடயம், இங்கே பெரிய இஸ்திகஃபார்கள் செய்ய வேண்டாம், அஸ்தஃகுருல்லாஹல் அலீம், அஸ்தஃகுருல்லாஹல் அலீம், அஸ்தஃகுருல்லாஹல் அலீம். இது மகாபெரிய ஒரு மந்திரம் சகோதரர்களே. இதன் மூலம் அல்லாஹ் கோபம் தணிக்கப்படும், எங்களை படைத்த அந்த கோபம் தணிக்கப்படும். மாற்று மத சகோதரர்களும் உங்களை படைத்த அந்த அல்லாஹ்விடம், அந்த கடவுளிடம் நீங்கள் செய்த தவறை நீங்கள் உணர்ந்து திருந்தி நீங்கள் அவரோட இஸ்திக்ஃபார்களை செய்து கொள்ளுங்கள். யா அல்லாஹ் என்னை படைத்தவனே, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு என்று 100 தடவை நபி அவர்கள் கேட்பார்கள், 70 தடவை நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கேட்பார்கள் என்றால் நாங்கள் எம்மாத்திரம் சகோதரர்களே. எனவே ஒவ்வொருவர்களும் தான் வீட்டில் இருந்து கொண்டு தஸ்ப மணிகள் மூலமாக, கரங்களின் மூலமாக நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இஸ்திஃபாரை செய்து கொள்ளுங்கள். ஓமின் குல்லு வீக்கும் மஹ்ரஜா ஓமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா. உங்களோட மனசில் உள்ள கவலைகள், தற்காலத்தில் இருக்கின்ற பிசினஸ் போகலையே, கடன் கூடுதே, காசு இல்லையே, செலவுக்கு கூட காசு இல்லாமல் தவிக்கிறேனே என்றெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. சகோதரர்களே, இன்று நான் ஒரு சகோதரன் பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார், என் மனைவியிடம் தொழுகை கூட இல்லை என்று சொன்னார். சகோதரர்களே, கணவனிடம் தொழுகை இல்லை, மனைவியிடம் தொழுகை இல்லை, வீட்டிலும் தொழுகை இல்லை. கணவன் அன்றாடம் 1500 ரூபா உழைக்கின்றான், ஆனால் காசு மிஞ்சுவது கிடையாது, ஒவ்வொரு நாளும் கடனிலே முழிக்கிறான். ஏனென்றால் பரக்கத் போய்விட்டது சகோதரர்களே. எனவே நாங்கள் கணவன் மனைவி எல்லோரும் இஸ்திஃபார் செய்து கொள்ள வேண்டும், வீட்டிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொள்ளுங்கள் சகோதரர்களே. இதன் மூலமாகத்தான் நீங்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்க முடியும். ஒவ்வொருவரும் கேளுங்கள், பாதையிலே போகின்ற போது அஸ்தஃகுல்லாஹ் என்று சொல்லுங்கள், கடையிலே இருக்கும் போது அஸ்தஃகுல்லாஹ் சொல்லுங்கள், வீட்டிலே ஒரு நல்ல சூழலை உண்டாக்கி கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்திலே இந்த வீட்டிலே நீங்கள் ஒரு பள்ளியோட மாகோலை உண்டாக்கி கொள்ளுங்கள் சகோதரர்களே. அப்போதுதான் இறை கோபம் தணிக்கப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இறை கோபத்தை தணிப்பதற்கு ஒரே ஒரு வழி இந்த இஸ்திஃபார் தான்.
நீங்கள் இந்த இஸ்திகார செஞ்சால் நாங்கள் உங்களுக்கு இன்னும் பரக்கத்தான உங்களுக்கு ரிஸ்கிலே நீங்கள் உழைக்கிற உழைப்பிலே நீங்கள் உழைத்த காசுகளை மிஞ்சுவதிலே நாங்கள் சில பரக்கத்துகளை உண்டாக்கி வைப்போம். சில நோய்கள் நொம்பலத்துக்கு செலவழிக்காமல் அந்த காசை பாதுகாக்க வைப்போம் என்று இஸ்லாம் எங்களுக்கு அழகாக சொல்லி தருகிறது. எனவே இதை மறந்து விட்டோம், இதை இல்லாமலாக்கி விட்டோம். இன்று யாருமே இஸ்திகார் செய்வதில்லை. லைலத்துக்கு இரவு நேரத்திலே நோம்பலை செஞ்ச இஸ்திகார் மாத்திரம்தான், மற்றபடிக்கு எங்களாக்கள் இஸ்திகாரே கிடையாது சகோதரர்களே. எனவே நாங்கள் மிகவும் ஆழமாக இந்த விடயத்தை சிந்திக்க வேண்டும். அடுத்த விடயம், மூன்றாவது விடயம் சகோதரர்களே, நேரம் போய்கொண்டிருப்பதனால் சுருக்கமாக பேசுகின்றோம். மூன்றாவது விடயம் அஸ்ஸதகா ரத்துல் பலா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வசதி படைத்தவர்களே, வசதிகள் படைத்தவர்களே, உங்களுக்கு வசதியை தந்தது அல்லாஹ், அவனை ஏழையாக்கினதும் அல்லாஹ். இது அல்லாஹ்வை சொல்லுகிறான். நாங்கள் எபிசித்து சில மக்களுக்கு விரிவாக கொடுப்போம் ஐயேஷா, நாடினவர்களுக்கு விரிவாக இளிமையேஷா வா, நாடினவர்களை விரித்து கொடுப்போம், நாடினவர்களுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம். எனவே வறுமையாக படைத்தவனும் அவன்தான், உங்களை வசதியாக படைத்தவனும் அவன்தான். எனவே உங்களிடம் காசு தற்போது இருக்கிறது, சேமித்து வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் சேமித்து மீதமாக வைத்திருக்கின்ற அந்த காசிலே தற்காலத்திலே உங்கள் அண்டை வீட்டான் தொழில் இல்லாமல் இருக்கிறான், உங்களது குடும்பத்தில எத்தனை பேர்கள் தொழில் இல்லாமல் இருக்கிறீர்கள், நீங்கள் மகளுக்கு 150-200 ஏக்கர் காணி வாங்கி கொடுக்கணும், நகை வாங்கி கொடுக்கணும் என்று இன்னும் இன்னும் சொத்து சேர்ப்பதிலே இருக்கிறீர்கள். பருவாயிலே உழைப்பதெல்லாம் அது குற்றம் இல்லை, ஆனால் கொஞ்சத்தை உங்களுக்கு இருக்கிற அந்த வசதியை வாய்ப்பை கொஞ்சம் அந்த ஏழைகளுடைய கண்ணீரை கொஞ்சம் துடையுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு அரைச்சுளை இறைச்சாவது வாங்கி கொடுங்க. அவர்கள் வீட்டிலையும் அடுப்பு எரியட்டும், அவர்கள் வீட்டில நெருப்பு பத்தட்டும் சகோதரர்களே. அவர்கள் நன்றான தொழிற்சேர மக்கள் எல்லாம் வீட்டில இருக்கிறார்கள். உங்களோட மாடி வீடு அவர்களுடைய சாதாரண வீடு, உங்களுக்கு கட்டி பார்த்தால் அங்கே இருந்து விளங்கும் சகோதரர்களே. இவனுக்கெல்லாம் கொடுத்தா நான் இவனை தலைக்கு மேல வைத்துவார் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் கொடுப்பது அல்லாஹுக்காக வேண்டி. எனவே ஏழை மக்கள் எல்லாருக்கும் அவர்களுடைய கஷ்டத்தை துயரத்தை துடைக்கும் போது அல்லாஹோட கோபம் தணியும் சகோதரர்களே. அதனாலதான் அல்லாஹ் சொல்லுகிறார், என்னை என்னுடைய ஏழையான் பசியோட இருக்கும் போது நீ மாத்தும் வறு நிறைய பிசித்து விடாதே. ஏனென்றால் நீ அந்த ஏழைக்கு தண்ணீர் கொடுப்பது, சோறு கொடுப்பது, அந்த நேரத்தில் என்னை நீ கண்டுகொள்வாய் என்று முஸ்லிமிலே பதிக்கப்பட்ட ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஏழைகளுடைய அந்த துயரை துடைப்பதிலே அல்லாஹ் இருக்கிறான் சகோதரர்களே. அது அல்லாஹ்க்கு சோறு போடுவதை போன்று என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பர்களே, நண்பர்களே, ஆயத்தமாகுங்கள். தனிப்பட்ட முறையில நிறைய பேர் கொடுக்கிறீர்கள், அதுக்குரிய கூலி உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்காமல் போகாது. நீங்கள் அதற்குரிய கூலியை அடைவீர்கள் சகோதரர்களே. எனவே அந்த கூலி உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக. நிறைய பேர் கொடுக்காமல் இன்னும் பதுக்கி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் கொஞ்சம் இறங்குங்கள். எனவே வெறுமென நாம நினைக்க கூட காசி மட்டும் கொடுப்பதன் சதக்கால உங்களுக்கு ஏழை மக்களுக்கு வழியை காட்டுங்கள், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள், அவங்களை நோய்கள் நம்பல உள்ளவர்கள் விசாரிக்க போங்கள். இதெல்லாம் சதக்காவில சேரும். குல்லு மஅரூஃபின் சதக்கா. நபில்லா சொன்னார்கள், உங்களுக்கு காசு கொடுக்க முடியாட்டியும் அவர்களுடைய கஷ்டத்தை கொஞ்சம் ஆறுதல் படுத்துங்கள். அவர்களை போய் அவர்களுடைய நெஞ்சம் தலையை தடவி விடுங்கள். அனாதைகளை பாருங்கள் சகோதரர்களே, அனாதைகள் உள்ளங்களை நீங்கள் தடவுங்கள். அது அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், இந்த நோயை விட்டும் தூரமாக்குவான். அது எப்படி தூரமாக்கணும் உங்களுக்கு விளங்காது சகோதரர்களே. இது அல்லாஹ்வுடைய ஓர்டர், நபி அவருடைய வார்த்தை, இது பொய்யாகாது. எனவே ஆத்மீய ரீதியிலையும் நாங்கள் இந்த நோயை குணப்படுத்த முடியும் சகோதரர்களே. இந்த நோய் மாத்திரமல்ல, எந்த கஷ்டங்களையும் ஆத்மீய ரீதியிலையும் நாங்கள் நிவர்த்தியாக்க முடியும். எனவே நீங்களும் ஒவ்வொருவரும் தயாராகுங்கள் சகோதரர்களே. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள வசதி படைத்தவர்களும் உங்களுடைய குடும்பத்தில தூர சொந்தங்களில எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள், அவர்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் சகோதரர்களே. அது அரிசி சீனி மாவுகளை வாங்கி கொண்டு கொடுங்கள், கொடுத்திருப்பீர்கள், இன்னும் கொடுங்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் சகோதரர்களே, பெரியவர்களே. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துவா ரத்துல் கலா. துவா என்பது சகோதரர்களே, வா அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். நாங்கள் இப்போது மறந்து விட்ட விஷயம் அதுதான், எங்களை விட்டு ஒளிஞ்சு விட்ட விடயம் அதுதான் சகோதரர்களே. அல்லாஹ்விடம் கேட்பதற்கு பஞ்சப்படுகிறோம், யா அல்லாஹ், யா ரஹானே,
யார் ரஹிமே, வானத்தை ரப்பே, பூமியின் ரப்பே, இந்த கஷ்டத்தை நிவர்த்தியாக்கு ரப்பே, இந்த கஷ்டத்தை போக்காட்டு ரப்பே, இந்த நாட்டை வனமுள்ள நாடாக மாற்றி விடு ரப்பே, இந்த நாடு பின்னாகி கொண்டு போகிற ரப்பே, இது எங்களுடைய நாடு யா அல்லாஹ், நாங்கள் வாழுகின்ற நாடு ரஹ்மானே, இதை வளர்ச்சியுள்ள நாடாக்குற ரஹ்மானே, எங்களோட பொருளாதாரத்தில் வளர்ச்சியிட்டா இந்த நோய் மூலமாக இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி விடாதே, பொறுமையை எங்களுக்கு கஷ்டத்தை தந்து விடாதே என்று ஒவ்வொரு நபரும் பிரார்த்தனை புரிய வேண்டும். கடவுளும் கேட்க வேண்டும். மாற்று மத சகோதரர்களும் படைத்தவனும் கேளுங்கள் சகோதரர்களே, கையெழுங்கள். அல்லாஹ் வெட்கப்படுகின்றான் கேட்காமல் இருப்பதைத்தான். கேட்டால் அல்லாஹ் சந்தோஷப்படுவான். எனவே நோயை தந்தவன் அவன்தான். இந்த துவா அல்லாஹ்வால் எழுதப்பட்ட அந்த முடிவை மாற்ற சக்தி இந்த துவாக்கு இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பர்களே, நண்பர்களே, நாங்கள் துவாக்கில் ஈடுபடுங்கள். ஒன்றும் தெரியாதா? துவா கேட்க தெரியாமல் யாருக்கும் இருக்க முடியாது. நீங்க அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், ரெண்டையும் அரபால சொல்லுங்கள். அவர்கள் அதுக்கு பின்னால் நீங்கள் அல்லாவை புகழுங்கள். உங்களோட பாவத்தை உங்களுக்கு கேளுங்கள், உங்களோட தாய்ந்தருக்கு கேளுங்கள், உங்களோட குடும்பத்துக்கு கேளுங்கள், அண்டை வீட்டாருக்கு கேளுங்கள், ஊருக்கு கேளுங்கள், நாட்டுக்கு கேளுங்கள், உலக மக்களுக்கு கேளுங்கள். சகோதரர்களே, அன்பர்களே, நண்பர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, எனவே இந்த காலகட்டத்திலே மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த துவாவில் ஈடுபட வேண்டும். அடுத்த விஷயம் ஐந்தாவது விடயம் சகோதரர்களே, நேரம் போய்கொண்டிருக்கிறது. ஐந்தாவது விடயம் சுருக்கமாக சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹு தஆலா எந்த ஒரு கிராமத்தையும் அநியாயமாக சோதிப்பது கிடையாது. வாஹுலுஹா முஸ்லிஹூம், அந்த மக்கள் நல்ல விஷயங்கள் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கூட்டில் சுத்தி கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அந்த ஊரை அழிக்க மாட்டான். இந்த மக்கள் திருந்த வேண்டும், இந்த மக்கள் நன்மை செய்ய வேண்டும், இந்த மக்கள் ஹராத்தை விட்டு தூரமாக்கப்பட வேண்டும் என்று யாரெல்லாம் ஒரு கூட்டம் போய் சுத்தி ஒவ்வொரு வீட்டையும் தட்டி, நீங்கள் பாவம் செய்யாதுங்கள், தப்பு செய்யாதீர்கள், நலவு செய்யுங்கள், திக்ரு செய்யுங்கள், குர்ஆன் செய்ய திலாவத் செய்யுங்கள் என்று யாரெல்லாம் சீர்திருத்தவாதிகள் அந்த ஊரில் சுத்துகின்றார்களோ, அவர்கள் சுத்துற காலம் எல்லாம் அல்லாஹ் முசீபத்தை தூரமாக்கி விடுவான், அந்த கிராமத்தை அழிக்க மாட்டான் என்று இந்த ஐந்து விடயத்தை இஸ்லாம் பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பர்களே, நண்பர்களே, இந்த ஐந்து விடயங்களிலேயே ஆக குறைஞ்சது நாங்கள் எல்லாரும் நாங்கள் முன்வர வேண்டும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் உலமாக்கள் முன்வர வேண்டும். தீன் மங்குகின்ற காலத்தில் உலமாக்கள் நபியிட பாரிஸ் என்று மார்புதட்டி பேசுகின்ற உலமாக்கள் எல்லாம் எங்கே? உங்கள் தவாக்கள் எங்கே? உங்களோட முயற்சிகள் எங்கே சகோதரர்களே? வீட்டிலே நீங்கள் முடங்கி கிடக்க முடியாது. தீன் மங்குகின்ற காலம், தீன் மங்கி போகின்ற காலம், மக்களை ஈமான குறை குறைவு வருகின்ற காலத்திலே உலமாக்களாக நாங்கள் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி நிலைமைக்கு என்ன வழி என்று நாங்கள் ஆலோசனை செய்ய வேண்டும் சகோதரர்களே. நாங்களும் பொதுமக்களை போன்று முடங்கி கிடப்பதனால் நாங்கள் சமமானவர்களாகிவிட்டால் நபீர பாரிஸ் என்பதற்கு என்ன அர்த்தம் சகோதரர்களே? நபி கொண்டு வந்த இந்த தீன் இப்போது மங்கி போன காலத்திலே நாங்களும் போய் எம்எச்சிடம் பேசுவோம், சுகாதார அந்த வைத்திய அதிகாரிகளிடம் போய் சொல்லுவோம், நாங்கள் பள்ளிகளிலே தனிய பள்ளியிலே மக்கள் வருவதில்லை, மைக்கை போட்டு இந்த காலகட்டத்தில் எவ்வாறு நடக்க வேண்டும் போதனை செய்ய அனுமதி தாருங்கள். அந்தந்த காலத்தில் ஊரில் உள்ள உலமாக்கள் போய் சென்று நீங்கள் அனுமதியை கேளுங்கள், அவர்கள் தருவார்கள் சொல்வார்களே. யாரும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டிலேயே மக்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், மைக்கு மூலமாக பள்ளிக்குள்ள ஒரு தனி நபர் பேசுவதுதான், அது எந்த இது கிடையாது. என உலமாக்களும் பிக்கர் பண்ணுங்கள். இந்த நாட்டில் ஒரு நல்ல ஒரு சூழலை உண்டாக்க நாம் எல்லோரும் தவறுகிற அரசியல்வாதிகள் மாத்திரம்தான் செய்ய, நமக்கு என் தேலாண்டு இருக்க கூடாது. அவர்களுக்கும் உதவியாக ஒத்தாசையாக நாங்களும் இருந்து இந்த நாட்டுடைய சட்டங்கள், இந்த கொரோனாக்குரிய சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் தவறுகிற இந்த நீங்கள் அலைஞ்சி திரிஞ்சு மோதுவதனால் எவ்வளவு கொன்றல் பண்ணியும் எத்தனை ஆமைக்கும் தவறுகிற அந்த சகோதரர்கள், ஆமி சகோதரர்கள், அவர்கள் மனிதன் தான். இந்த வெயிலுக்கு சுத்துகிற அவர்களுக்கு கண் வருகிறார்கள், அவர்களுக்கு தண்ணியை வீசுகிறார்கள். இவ்வாறான கேடுகட்ட செயல்களை செய்யக்கூடாது சகோதரர்களே. இதன் மூலம் நாங்கள் நல்லதை எதிர்பார்க்க முடியாது. அவர்களும் நாட்டுக்காண்டித்தான் பாடுபடுகிறார்கள், நம்மளுடைய அளவுக்காண்டி பாடுபடுகிறார்கள். எனவே அவர்களுக்கு ஒத்துழைப்பை குறைத்து இந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும். மார்க்கத்தை நாம் முன்வைக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் சொல்லுகின்ற இந்த விடயம் நான் கவலையுடன் பேசுகின்றேன். யாரையும் மனதையும் உடைத்திருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அடுத்த கிழமை இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல பொருத்தமான தலையங்கத்துடன் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் உடைந்து விடை பெறுகிறான். ஏ.எச் நௌஷாத் இஹ்சானி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அறிவும் தெளிவும் பகுதியினை கேட்டீர்கள். இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு எங்களுக்கான மார்க்க விளக்கங்களை வழங்கியிருந்தார் எமது நிகழ்ச்சியின் கண்ணியத்துக்குரிய வளவாளர் அஷேக் ஏ எச் நௌஷாத் ஏசானி ஹசரத் அவர்கள். இன்று நாங்கள் COVID-19 போன்ற தொற்றுக்கள் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் எவ்வாறு முஸ்லிம்கள் நடந்து கொள்ள வேண்டும், இதற்கு இஸ்லாம் எவ்வாறான தீர்வுகளை தந்திருக்கிறது, அதேபோல இவ்வாறான தொற்றுக்கள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணங்களாக இஸ்லாம் எவ்வாறான விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறது என்ற விடயங்களை உங்களுக்கு தந்திருந்தோம். அதேபோல இந்த சூழ்நிலையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும், எங்களுடைய நாடு விடுபட வேண்டும், மீள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயத்தையும் இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக தந்திருந்தோம். மிக முக்கியமான 5 விடயங்களை எங்களுடைய ஹசரத் அவர்கள் ஞாபகப்படுத்தியிருந்தார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு சிலவற்றை நாங்களும் ஞாபகப்படுத்துகிறோம். பஞ்சமக பாதகங்களை விட்டு அனைத்து மத மக்களும் அனைத்து மக்களும் விடுபட வேண்டும், அதேபோல இல்லாதவர்களுக்கு கொடுத்துதவ வேண்டும், எந்த நேரத்திலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும், நல்ல எண்ணங்களோடு மக்கள் வாழ ஆரம்பிக்க வேண்டும். இப்படி இருந்தால் நிச்சயமாக இவ்வாறான தொற்றுக்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்ற மார்க்க விளக்கங்களை தந்திருந்தார்கள். அதேபோல நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு எப்போதும் கட்டுப்பட்டு முஸ்லிம்கள் நடக்க வேண்டும், முஸ்லிம்கள் மீது இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு எந்த நாட்டில் இந்த பிரதேசத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் நாட்டின் எந்த பிரதேசத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் நாட்டின் சட்ட திட்டங்களை மதிப்பதில்லை, தலைக்கவசங்களை அணிவதில்லை, முகக்கவசங்களை அணிவதில்லை, சமூக இடைவெளியினை பேணுவதில்லை, அதேபோல பயண தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களில் வெளியில் செல்கிறார்கள், கூட்டாக வெளியில் சென்று விளையாடுகிறார்கள், அதேபோல கொண்டாட்டங்களில் கேளிக்கை கொண்டாட்டங்களில் ஈடுபடுகிறார்கள். இப்படியான நிறைய குற்றச்சாட்டுகள் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. எனவே இவற்றையும் தவிர்த்துக் கொள்வது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை என்பதை ஹசரத் அவர்கள் எங்களுக்கு மிக தெளிவான முறையில் எடுத்துக்காட்டியிருந்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இதேபோன்ற இன்னொரு நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் நாங்கள் சந்திக்க காத்திருக்கிறோம். நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள், அதேபோல நீங்கள் இதுபோன்ற மார்க்க விளக்கங்களை பெற்றுக் கொள்ள விரும்பினால் அல்லது இன்று பேசிய விடயங்களில் சந்தேகங்கள் இருந்தால் ஹசரத் அவர்களை தொடர்பு கொள்ள முடியும், தொடர்பு கொண்டு அவரிடம் மார்க்க விளக்கங்களை பெற்றுக் கொள்ள முடியும். அதேபோல எதிர்வரும் நிகழ்ச்சிகளில் நீங்கள் இந்த விடயங்களை பேசினால் சிறப்பாக இருக்கும் என்று நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். ஹசரத் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் 077-285-8070 என்பது ஹசரத் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம். இதனூடாக அவரை தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்களை நீங்கள் முன்வைக்கலாம், அதே போல மார்க்க ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம்.